பாதிக்கப்பட்ட நபர் யாரா இருக்கிறாங்க இந்த சம்பவத்துல? காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தான். நீங்க பிரியங்கா காந்திக்கு ஆதரவா ஒரு குரல் கொடுத்திருக்கீங்களா? அப்ப இந்த ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சி செய்த இந்திய திருநாட்டுல இன்னைக்கு வரைக்கும் தலித்துகளுடைய நிலைமை அதே போன்றுதான் இருக்கு. அம்பேத்கரியத்தை பேசக்கூடிய பவானி இளவேணிலும் ராகுல் காந்தி நாடகமாறான்னு சொல்றாங்கன்னா, இப்ப நீங்களும் பாஜகவும் ஒரே இடத்துல நிக்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்துல அவங்க இப்படி ஒரு அரசியல் செய்யறதுக்கு காரணம் வருகிற சட்டமன்ற. இத்தனை ஆண்டு நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்திருக்கிறாங்க, ஆட்சி செய்து தலித் மக்களுக்கான இந்த தீண்டாமை பிரச்சனைக்கும் படுகொலை பிரச்சனைக்கும் நீங்க என்ன மாதிரியான செயல் திட்டங்களை நீங்க முன்னெடுத்து வச்சிருக்கீங்க? இல்ல ஒரு துரும்ப கூட தூக்கி போடலன்னு சொல்ல வர்றாரா பவானி இளவரசி? பொருளாதார நிபுணன் ஆனந்த் போன்றவர்கள்லாம், நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தா வந்தேன், ஆர்எஸ்எஸ் என்ன வந்து காங்கிரஸ்க்கு போக சொல்லிச்சு, அதனாலதான் நான் காங்கிரஸ்க்கு போனேன் அப்படின்னு அவர் நேரடியாவே வந்து சொல்றாரு. அப்ப ரெண்டுமே பார்ப்பனை சித்தாந்தத்தை மனுவாத சித்தாந்தத்தை காங்கிரஸ் தலைவர் தாக்கப்பட்டார், பிரியங்கா காந்தி தாக்கப்பட்டாருன்றதா சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய டிபேட்டா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு யாரும் அத்தாஸ் பெண்ணுக்காக உரிமைக்காகவும் நீதிக்காகவும் யாரும் இங்க போராடல. இன்னைக்கு பாஜக வந்து ஒரு பட்டியலினத்து வீட்டுல போயிட்டு சாப்பிடுறது, அவங்கள கட்டி பிடிக்கிறது, இந்த நாடகத்துக்கெல்லாம் முன்னோடி. சரி, தேர்தல் வரலப்பா, தேர்தல் வராத போது இவங்க ஒரு பேரணி நடத்துறாங்க, தேர்தல் வராத போது ராகுல் காந்தி பாக்குறாரு, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல தேர்தல் நீங்க அப்ப என்ன சொல்லுவீங்கன்றதெல்லாம் இன்னைக்கு பாஜக காரர்கள் வந்து அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று போராட்டம் நடத்துறாங்க. எதுக்கு? வழக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த நாலு பேர் மேல இருந்து வழக்கு வாபஸ் வாங்கணும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் அம்பேத்கர் மக்கள் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய பவானி இளவன் நடந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் பவானி இளவன். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நலமா இருக்கேன். சமூக வலைதளங்கள்ல ரொம்ப முக்கியமான கருத்துக்களை ரொம்ப ஆழமாக புரிதலோடு எழுதக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற ரீதியிலும், களத்தில் அம்பேத்கரிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணியிலும் ஈடுபட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்தியாவையே அதிரச் செய்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து உத்தரப்பிரதேசம் நடந்தது. அந்த நிகழ்வை அனைவருமே வந்து மிக கடுமையாக சாடி இருக்கிறார்கள், கண்டித்திருக்கிறார்கள், கட்சி பேதமின்றி. ஆனால் அந்த இடத்துல பாஜகவுக்கு நிகராக காங்கிரசையும் விமர்சனம் செய்து எழுதியிருக்கிறார் பவானி இளவேணில். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம். உபி அத்ராஸ் மாநிலத்துல நடந்த பெண்ணுக்கு நடந்த படுகொலை வன்புணர்வு என்பது உலகத்துல இப்படி ஒரு நிகழ்வு ஒரு பெண்ணுக்கு நடக்க கூடாத அளவுக்கு அந்த பெண்ணுக்கு நடந்தேறி இருக்கு. அதனால அந்த பெண் மரணம் விட்டுருக்காங்க. இப்ப இந்த சம்பவத்துக்கு வந்து காங்கிரஸை ஏன் நம்ம வந்து பாஜகவுக்கு ஈக்குவலா நம்ம வந்து விமர்சனம் செய்யறோம் அப்படின்னா, ஏறத்தாழ சுதந்திரம் பெற்று 73 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 73 ஆண்டுகள்ல 60 ஆண்டு காலத்துக்கு வந்து காங்கிரஸ் தான் ஆட்சி செய்திருக்கிறாங்க. அப்ப இந்த ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சி செய்த இந்திய திருநாட்டுல இன்னைக்கு வரைக்கும் தலித்துகளுடைய நிலைமை அதே போன்றுதான் இருக்கிறது. அதே மாதிரியான தீண்டாமை கொடுமைகளுக்கும் பெண்கள் வல்லுறவுக்கு உள்ளாகிறதும் இந்த பிரச்சனை தொன்று தொட்டு நடந்துகிட்டு நாட்டையே அவர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டோம். தலித்துகளுக்கான பிரச்சனை இன்னைக்கு இப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு காங்கிரஸும் ஒரு முக்கிய காரணம். அந்த அடிப்படையில தான் நம்ம காங்கிரஸ் வந்து விமர்சனம் செய்யணும். நீங்க சாதாரண நேரங்கள்ல ஒரு சாதாரண ஒரு தேர்தல் காலத்துல நீங்க இது போல பேசியிருந்தீங்கன்னா கூட ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்காது. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினரை சந்திப்பதற்கு செல்றாங்க காங்கிரசினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய பிரியங்கா வதேரா போறாங்க, அதே போல ராகுல் காந்தி போறாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல அவர்களை தடுத்து நிறுத்துகிறது உபி காவல்துறை. நீங்க அந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட நபர் யாரா இருக்கிறாங்க இந்த சம்பவத்துல? காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியினா அவர்கள் பக்கம் தானே நீங்க நிக்கணும். நீங்க பிரியங்கா காந்திக்கு ஆதரவா ஒரு குரல் கொடுத்திருக்கீங்களா? இல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துலதான் நிக்கணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது. அதுதான் சமூக நீதியும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்தியாவினுடைய தேசிய கட்சியில முதன்மை இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அத்ராஸ் மாநிலத்துல இப்படி ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, முதல்ல அவங்க இந்திய முழுக்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும். தலைநகர் டெல்லியில வந்து அவங்க வந்து பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும்.
எப்படி வந்து பாஜக வந்து காங்கிரசினுடைய ஆட்சியில நிர்பயனுடைய மரணத்தை எப்படி பாஜக கையாண்டுதோ அதே போன்றுதான் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து அத்தரஸ் மாநிலத்து பெண்ணுடைய மரணத்தை கையாள்றாங்கன்றத எங்களுடைய நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு காங்கிரஸா இருக்கட்டும், தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல எத்தனையோ மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. ஏன் 2018 நந்திஸ்வாதி ஓசூர்ல வந்து சாதி வெறியர்களால் கடுமையாக வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி இது மாதிரியான ஒரு போராட்டங்களை முன்னெடுக்குதான். அரியலூர் நந்தினிக்கு நிகழ்ந்த படுகொலை வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ அத்ராஸ் மாநிலத்து பெண்ணுக்கு நிகழ்ந்த படுகொலைக்கு சமமானதுதான். அப்ப தமிழ்நாட்டுல ஏன் வந்து ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுன்ற கேள்வி இயல்பாவே எல்லாருக்கும் எழுது. ஏன் அவங்க தமிழ்நாட்டுல இதை பண்ணல அப்படின்னா, அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து தலித்துகளுடைய ஓட்டை வந்து பெரும்பான்மையா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கு இங்க ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய தலித் மக்களுடைய வாக்குகளை வந்து காங்கிரஸுக்கு கன்சாலிடேட் கொடுத்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு இங்க ரோல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் எதுக்காக வந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றுது அப்படின்னா, இங்க எப்படி திமுக அண்ணா திமுக மாதிரியோ அதே மாதிரி சமாஜ்வாடியும் பகுஜன் சமாஜ்வாடியும் ஊபியில உத்தரப்பிரதேசத்துல வந்து தலித்துகளுடைய வாக்குகள் வந்து கன்சாலிடா வந்து பிஎஸ்பிக்கு இருக்கு. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல காங்கிரசினுடைய வாக்கு வங்கி 5% குறைஞ்சிருக்கு. இது உண்மை. இது சரி. அப்போ என்ன கேள்வி எழுது அப்படின்னா, குறுக்கிட்டு மணிக்கணும், என்ன கேள்வி எழுது அப்படின்னா, பாஜகவும் நாடகம் ஆடுகிறார் ராகுல் சொல்றாங்க, அம்பேத்கரியத்தை பேசக்கூடிய பவானி இளவேணிலும் ராகுல் காந்தி நாடகம் சொல்றாங்கன்னா, இப்ப நீங்களும் பாஜகவும் ஒரே இடத்துல நிக்கிறீங்க. இல்ல, இது ஒரே இடத்துல நாங்க ரெண்டு பேரையுமே குற்றவாளிகளாக தான் ஆக்குறோம். ஏன்னா மாறி மாறி இந்திய திருநாட்டை ஆண்டது இந்த இரு கட்சிகள் தான். பெரும்பான்மையாக காங்கிரஸ் ஆண்டிருக்கிறது. இப்ப காங்கிரஸ் வந்து உத்தரப்பிரதேசத்துல இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் குறுகிய காலத்துல உத்தரப்பிரதேசத்துல வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கக்கூடிய மாநிலம், அந்த மாநிலத்துல தலித்துகள் ஓட்டு இல்லாத அளவுக்கு பிஎஸ்பி அவங்களுடைய ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணிருக்காங்க, அவங்க ஓட்டை எடுத்திருக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ்க்கு அங்க 5% தான் வாக்கு வங்கி இருக்கு. நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அரசியல் செய்யணும். ஏன் உத்தரப்பிரதேசத்துல இப்படி ஒரு போராட்டத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்கன்னா, அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம், 405 சட்டமன்றம் கொண்ட மாநிலம், 80 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ள மாநிலம், இன்னும் சொல்ல போனா பாராளுமன்றத்தினுடைய நுழைவாயில் உத்தரப்பிரதேசம் தான். அதாவது இந்த பெண்ணோட இந்த பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணை போய் பார்க்க போகிற ராகுல் காந்தி, உத்தரப்பிரதேசத்துல இவ்வளவு சீட்டுகள் இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸுக்கு இவ்வளவு வலிமை குறைவு இருக்கு, இதெல்லாம் அதிகப்படுத்தணும்னு அவன் போய் பார்த்தாதான் முடியும்ன்ற எண்ணத்தோட போனாருன்னு சொல்ல வர்றாரா பவானி லெவெனில்? நிச்சயமா இவங்க வந்து உண்மையாவே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் குடும்பத்துக்கும் நீதி தான் வேணும். உங்களுடைய ஆறுதல் தான் இரண்டாவது பட்சம் தான். நீதிக்காக நீங்க என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்கீங்க? தலைநகர் டெல்லியில வந்து நீங்க வந்து ஒரு போராட்டத்தை அறிவிங்க, லட்சக்கம் நாடு முழுக்க காங்கிரஸ் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு நீங்க அழகு உள்விட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதானே. அதன் மூலம் ஏன் உங்க காங்கிரஸ் கட்சியில எத்தனையோ வந்து மெத்த படித்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்களை இந்த வழக்குகளை எடுத்து இந்த பெண்ணுக்கான உரிய நீதி கிடைக்கிறதுக்காக போராட்டங்கள் நடத்துவதன் மூலம் தான், இந்தியா முழுக்க நடத்துறதன் மூலமா தான் இது வந்து ஒரு தீர்வு எட்டும். பிரியங்கா காந்தி மேல வந்து காவல்துறை வந்து அநாகரிகமான முறையில நடந்துகிட்டது எல்லாமே வருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு பெண்ணாய் நான் அதை எதிர்க்கிறேன். ஆனால் உத்தரப்பிரதேசத்துல அவங்க இப்படி ஒரு அரசியல் செய்யறதுக்கு காரணம் வருகிற சட்டமன்றத்தை நோக்கிதான் அவங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளை முன்னெடுக்கிறாங்க. இல்ல, இப்போ இதே விஷயத்த நீங்க ஆளக்கூடிய அல்லது நீங்கள் ஆதரிக்கக்கூடிய, உதாரணத்துக்கு பகுஜன் சமாஜ் கட்சி கையில் எடுத்தாங்க, அவங்க போய் இந்த நேரத்துல பேசுறாங்கன்னா அவர்களும் தேர்தலுக்காக பேசுறாங்க நீங்க சொல்லுவீங்களா? கிடையாது. இந்த இஷ்யூ முதல்ல வந்து இந்த இஷ்யூவை எடுத்ததே வந்து பிஎஸ்பி தான். பிஎஸ்பியும் தலித் கட்சிகளும் தான் முதல்ல இந்த அத்ராஸ் பெண்ணினுடைய படுகொலைக்கு சமூக வலைதளங்கள் மூலமா அந்த போராட்டங்களை வீரியப்படுத்தினது, களத்துல நின்று வீரியப்படுத்தினது பிஎஸ்பியும் மற்ற தலித் கட்சிகளும் தான். முதல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குடும்பத்துக்கு வந்து 50 லட்சம் நிதி உதவி கொடுத்ததும் பிஎஸ்பி தான், சரிங்களா? ஆனா இங்க நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரே ஒரு கேள்விதான், இத்தனை ஆண்டு நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்திருக்கிறாங்க, ஆட்சி செய்து தலித் மக்களுக்கான இந்த தீண்டாமை பிரச்சனைக்கும் படுகொலை பிரச்சனைக்கும் நீங்க என்ன மாதிரியான செயல் திட்டங்களை நீங்க முன்னெடுத்து வச்சிருக்கீங்க? இல்ல, ஒரு துரும்ப கூட தூக்கி போடலன்னு சொல்ல வர்றாரா பவானி இளவனில்? ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லிடுவீங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு பாஜகவை நம்ம குற்றம் சொல்றோமோ அதுக்கு சரிநிகர் சமானமா காங்கிரஸையும் நம்ம குறை சொல்ல வேண்டி இருக்கிறது. காங்கிரஸ் மிதவாதம்னா பாஜக தீவிரவாதம். இன்னைக்கு வந்து பொருளாதார நிபுணன் ஆனந்த் போன்றவர்கள்லாம், நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்து தான் வந்தேன், ஆர்எஸ்எஸ் என்ன வந்து காங்கிரஸ்க்கு போ சொல்லுச்சு,
அதனாலதான் நான் காங்கிரஸ்க்கு போனேன் அப்படின்னு அவர் நேரடியாவே வந்து சொல்றாரு. அப்ப ரெண்டுமே பார்ப்பனை சித்தாந்தத்தை மனுவாத சித்தாந்தத்தை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி தான். இவங்களுக்கும் அயோத்தி கோவில் ராமர் கோவில் கட்டணுங்கிற நிலைப்பாடு இருக்கு, அவங்களும் ராமர் கோவில் கட்டணுங்கிற நிலைப்பாடு இருக்கு. கருத்துல கொள்கையில ரெண்டுமே ஒரே ஒரே சித்தாந்தத்தை உடையவர்கள் தான். இவங்க கிட்டதான் ஆட்சி இத்தனை நாளா இருந்தது. நீங்க இந்த மக்களுக்கான நீதிக்காக இப்படி நடக்கக்கூடிய கொடுமைக்கு நீங்க என்ன மாதிரியான துர்மை கிள்ளி வைத்தீங்க அப்படிங்கறதா நீங்க மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இல்ல, காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் 70 மீது ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுச்சா? காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து மீது பாதிப்பு ஏற்பட்டுச்சா? நீங்க எப்படி காங்கிரஸையும் பாஜகவையும் ஒரே தட்டுல வச்சு எடை போடுறீங்க பவானியில? இல்ல, இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, மராட்டிய மாநிலத்துல கயர்லாஞ்சிங்கிற ஒரு படுகொலைங்கிறது இந்தியாவே அதிர வைக்கக்கூடிய ஒரு படுகொலையா இருந்தது. அப்போ 2006 இருந்தது. அப்போ 2006 காங்கிரஸ் இது போன்ற நிலைப்பாடை ஏன் செய்யல? சரி, விடுங்க. 2012 ஹரியானா மாநிலத்துல வந்து 7-8 பெண்கள் ஒரே கண்டினியூவா வந்து பாலியல் வல்லுநருக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்போ மன்மோகன் சிங் பிரதமர், தேசிய தலைவர் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் சோனியா காந்தி ஹரியானாக்கு போனாங்க. ஹரியானாக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பார்த்து ஆறுதல் சொன்ன காரணத்துக்காகவே காழ்ப்புணர்வுனால மீண்டும் அடுத்த நாளே 2 பெண்களை வந்து படுகொலை வல்லுநர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. இதெல்லாம் வரலாறு. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எத்தனையோ தீண்டாமை பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கெல்லாம் காங்கிரஸ் குரல் கொடுக்காம இருக்கிறதுக்கும் போராட்டங்களை வலுவா எடுக்காம இருக்கிறதுக்கும் காரணம் என்ன? இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொல்லக்கூடிய இல்ல நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை முழுமையா ஏற்கிறேன். இது போன்ற சம்பவங்கள் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று இருக்குது, அவங்க என்ன ஸ்டெப் எடுத்தாங்க நீங்க கேட்கக்கூடிய தார்மீகமான கேள்வி உண்மைதான். ஆனா இந்த நேரத்துல ஒரு அசாதாரண சூழல் இந்தியா முழுக்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாகிட்டு இருக்கு, அதை ஒற்றை குரலை எதிர்க்கணும்னு நினைக்கும் போது, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கணும்னு நினைக்கும் போது, இல்ல இல்ல நீயும் அவங்க கூட ஒண்ணுதானே அப்படின்னு நீங்க விளக்கி வைக்கிறதுங்கிறது போராட்டத்தை திசை திருப்பக்கூடிய யுக்தியா தெரியலையா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா இந்த இவங்க இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு ரெண்டே காரணம் தான். ஒண்ணு தேர்தல், இன்னொன்னு பிஎஸ்பி வந்து இந்தியா முழுக்க வந்து இந்த போராட்டத்தை, அத்ராஸ் மாநிலத்து பெண்ணுக்காக வந்து இந்தியா முழுக்க வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. மூன்றாவது கட்சி, ஒரு தலித் பெண் தலைமையிலான கட்சி வந்து மக்கள் மத்தியில வந்து கொள்கைகளை கொண்டு போறாங்க, இந்த போராட்டத்தை வலுவா எடுக்கிறாங்கன்றதான் அவங்களுக்கு பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனைனாலதான் வந்து தேர்தலுக்காகவும் பிஎஸ்பி முன்னெடுக்கிறாங்கன்ற ஒரே காரணம், ரெண்டு காரணத்துக்காக மட்டும்தான் காங்கிரஸ் வந்து இந்த அத்ராஸ் மாநிலத்து பெண் வழக்குக்கு இந்த அளவுக்கு மும்முரமா செயல்பட்டு கொண்டிருக்குது. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுக வந்து மாநில மகளிர் அணி அமைப்பு வந்து பேரணி நடத்துறாங்க. பேரணி நடத்துங்க, அந்த பெண்ணுக்கான நீதிக்காக குரல் கொடுங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஊடகம் என்ன மாதிரியான ஒரு அரசியலை முன்வைக்குதோ, தேர்தல் என்ன மாதிரியான அரசியலை முன்வைக்குதோ, அதுபடிதான் இவங்க வந்து அந்த கட்சி பண்ணிட்டாங்க, நம்மளும் வந்து நம்ம கடமைக்கு ஒரு போராட்டம் பண்ணணும், ஒரு பேரணி பண்ணணும்னு பண்றாங்க. இதே நான் கேக்குறேன், இன்னைக்கு வந்து பேரணி நடத்துறாங்க இல்லையா, தமிழ்நாட்டுல மேலவள முருகேசன் யாரு? மேலவளவன் முருகேசனுக்காக படுகொலைக்காக இங்க நியாயம் கற்பிக்கப்பட்டதா? இல்ல அந்த மரணத்துக்கான ஒரு நீதி வேணும்னு இங்க ஒரு பேரணி நடத்தினாங்களா? இதே திமுகவின் தொண்டர் தான் அவரு. அமிர்தம், சமீப காலத்துக்கு முன்னாடி அமிர்தம்ங்கிற ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் சமைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய நிகழ்வுகளை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க பேரணி நடத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தீண்டாமை பிரச்சனைக்கும் இதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பையும் நீங்க எடுக்காத போது, இன்னைக்கு மீடியா யார கை காமிக்குதோ, எந்த விஷயத்தை பூதாகரமா விளம்பரப்படுத்துதோ, அந்த விஷயத்துல கையில எடுத்துக்கிட்டு காங்கிரஸ் அரசியல் செய்யுது. இன்னைக்கு என்னன்னா, பாஜகவோட காங்கிரஸ் கூட்டு சேர்ந்து இந்த விஷயத்தை, அத்ராஸ் பெண் மாநிலத்து பெண்ணுக்கான நீதிக்காக குரல் கொடுக்கறத மடைமாற்றம் செய்து காங்கிரஸ் தலைவர் தாக்கப்பட்டார், பிரியங்கா காந்தி தாக்கப்பட்டாருன்றதான் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய டிபேட்டா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு யாரும் அத்ராஸ் பெண்ணுக்காக, உரிமைக்காகவும் நீதிக்காகவும் யாரும் இங்க போராடல, சமூக வலைதளங்கள்ல பேசப்படல. இலவச பிரியங்கா காந்தியோ அல்லது வந்து ராகுல் காந்தியோ யாரு பார்க்க போனாங்க? யாரோ மிகப்பெரிய நடிகையை பார்க்க போன, நடிகரை பார்க்க போனாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அவங்க பார்க்க போனது ஒரு பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்தினரா பார்க்க போனாங்க. அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினதை சமூக ஊடகங்களில் பேசுறாங்க. அது யாருக்கு ஆதரவா போய் முடியும்? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்துக்கு தானே ஆதரவா போய் முடியும். காங்கிரஸ் எப்படி ஆதரவா போய் நினைக்கிறீங்க? இல்ல, நாங்க என்ன கேக்குறோம்னா, நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தெல்லாம் போய் பாருங்க, ஆறுதல் சொல்லுங்க. இன்னைக்கு பாஜக வந்து ஒரு பட்டியலினத்து வீட்டுல போயிட்டு சாப்பிடுறது, அவங்களை கட்டி பிடிக்கிறது, இந்த நாடகத்துக்கெல்லாம் முன்னோடி காங்கிரஸ் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க போங்க, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுங்க. நாங்க கேட்கறோம், ரொம்ப அதிகமா அதிர்க்கிறீங்க போல இருக்கு பவானி. ஏன்னா பெரும்பான்மை அவங்கதான் இந்த இந்திய திருநாட்டை ஆட்சி செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு எங்களுக்கான நிலைமைக்கு இன்னைக்கு இப்படியான மரணங்கள் நிகழ்வதற்கு முதல் குற்றவாளி
குற்றவாளி, ஆட்சியாளர்களாக இந்த நாட்டை ஆட்சி செய்த முதல் குற்றவாளி காங்கிரஸ், இரண்டாவது பாஜக. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க இந்த தீண்டாமை பிரச்சனைக்கு நீங்க உங்க ஆட்சி காலத்துல நீங்க என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுத்திருக்கீங்க? இவ்வளவு ஏன் ராஜஸ்தான் காங்கிரஸ் ஆட்சி செய்யற மாநிலம் தான் இன்னைக்கு இப்போ பிரசன்ட் அட் பிரசன்ட் இப்ப அந்த மாநிலத்துல வந்து தீண்டாமை பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கான புள்ளி விவரங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பேசணும்னா நான் ஒத்துக்கிறேன். இந்தியா முழுக்க இந்த சிக்கல் இருக்கு மேடம், நான் கண்டிப்பா அதுல மாற்றுக்கிறதே வைக்கல, எல்லா இடத்துலயும் சிக்கல் இருக்கு. ஆனால் இந்த நேரத்துல பாத்தீங்களா, தேர்தல் வருது அதனால பண்றாங்கன்றீங்க. சரி, தேர்தல் வரலப்பா, தேர்தல் வராத போது இவங்க ஒரு பேரணி நடத்துறாங்க, தேர்தல் வராத போது ராகுல் காந்தி பாக்குறாரு, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல, தேர்தல் நீங்க அப்ப என்ன சொல்லுவீங்கன்றதெல்லாம் எப்பவுமே நான் ஒரே ஸ்டாண்ட்லதான் பதில் சொல்றேன் தொடர். என்னன்னா, இவங்க இப்போ இந்த இந்த அத்ராஸ் படுகொலையை கையில எடுக்கிறதுக்கான காரணம் முழுக்க முழுக்க விளம்பரம், அதன் மூலயமா ஓட்டு வங்கிய நிலைநிறுத்துறதுக்காக விளம்பரத்துக்காக பண்ணப்பட்டதுதான். நீங்க உண்மையிலே இந்தியா முழுக்க உங்களுக்கு கட்சி இருக்கு, தேசிய அளவுல ஒரு பெரிய இரண்டாவது கட்சி. நீங்க இந்திய அளவுல நீ இருக்கக்கூடிய உங்க கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து டெல்லியில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்க வேணும். அதுதான் அந்த பெண்ணுக்கான நீதியா இருக்கும், அந்த குடும்பத்துக்கான ஆர்வலா இருக்கும். அந்த குடும்பத்தை போயிட்டு நீங்க அரவணைத்து ஆற தழுவுறதுனால அந்த குடும்பத்துக்கான நீதி கிடைத்து விடாது. இல்ல, நிச்சயமா நான் சொல்றேன், பவானி இளைஞர்களோட நான் முழுமையா 100% உடன்படுறேன். போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, தார்மீகமான கோரிக்கை, நான் வரவே இருக்கிறேன். ஆனா நாடகம்னு கொச்சப்படுத்துறீங்க, போய் பார்க்கறது ஒரு நாடகம், அப்பட்டமான தேர்தலுக்கான அரசியல்னு சொல்றீங்க, அதான் ஏற்கவே முடியலையே. இல்ல, அதுதான் உண்மை. இப்ப நீங்க போனீங்க, யோகி அரசு வந்து தடுத்தாங்க, இப்ப சமூக வலைதளங்கள்ல நீங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நான் போக கூட, நான் நீங்க என்னுடைய நான் சொன்ன பதில நீங்க கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீங்க போங்க, ஆறுதல் சொல்லுங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்தியா முழுக்க நீங்க போராட்டத்தை வலுப்படுத்தி இருக்கணும், அந்தந்த மாநிலங்கள்ல போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கணும். நீங்க உங்க நான் ஆட்சிக்கு வந்தா, அடுத்து வந்து ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா தலித் மக்களுக்கான இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்காது அப்படிங்கிற ஒரு திட்டங்களை நீங்க வரையறுத்து இருக்கணும். அப்படியான எந்த ஒரு விஷயமும் நீங்க செய்யாம டைரக்டா நீங்க அந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறது வந்து இது, நீங்க அந்த படுகொலைக்கு திசை மாற்றம் செய்யறது வந்து பவானி இளவினில் கிடையாது, காங்கிரஸ் கட்சி தான் இதை வந்து திசை மாற்றம். இந்த பெண்ணுக்கான நீதி, சமூக வலைதளங்கள்ல இந்த பெண்ணை குறித்து பேசக்கூடாதுன்னு காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் கூட்டு சேர்ந்துதான் இந்த திசை மாற்றத்தை செஞ்சிருக்கிறது செய்யறது அப்படிங்கறத என்னை போன்றவர்களுடைய வாதமா இருக்கு. இல்ல, உங்க வாதத்தின் போது நீங்க ஒரு வார்த்தையை முன் வச்சீங்க, இப்ப திமுக கூட ஒரு பேரணி அறிவிச்சிருக்கிறாங்க, மற்ற சிக்கல்களும் அறிவிக்கல, இதே போன்ற தமிழகத்தில் நடக்காத வன்கொடுமைகளா அதுக்கே அறிவிக்கணும்னு கேட்டிருந்தீங்க, அது கேள்வி, சரியான கேள்விதான். இப்போ இதுக்கு இது இது வந்து தமிழக அரசியல பார்த்தோம் அப்படின்னா, அப்பெல்லாம் நீங்க ஏன் குரல் கொடுக்கல, அப்பெல்லாம் நீங்க ஏன் பேசல அப்படிங்கிறது, இப்ப பேசணுமா வேணாமாங்கிறதா நமக்கு கேள்வி. தேவையான போது பேசுவது, அப்ப நீங்க அரவணைச்சுதானே போகணும், அப்பயும் நீங்க தள்ளி விட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்க தள்ளி விடல சகோதரா, நீங்க உங்க போராட்டத்தை முறையாக பண்ணுங்க. எங்களை போன்ற சிறு சிறு இயக்கங்கள் எங்களால் என்ன முடியுமோ, எங்க சக்திக்கு என்னென்ன முடியுமோ அதற்கான ஆதரவு குரல்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டி அமைச்சு கொண்டிருக்கக்கூடிய நீங்க டெல்லியில இல்ல, நீங்க அத போராட்டத்தினுடைய வடிவத்தை நீங்க மாற்றி நீங்க பண்ணிருக்கணுங்கிறதா எங்களை போன்றவர்களுடைய குரல். நீங்க உண்மையாவே தலித்துகளுக்கு இது இந்த படுகொலைக்கு நீதி வேணும், நியாயம் வேணும் நீங்க நினைத்திருந்தால் உங்களுடைய போராட்ட வடிவங்கள் வந்து வேறு விதமாக இருக்கணும். இது இந்த நீங்க ஒரு கை தேர்ந்த அரசியல் குடும்பத்தை சார்ந்தவங்க, இப்படி நம்ம அந்த குடும்பத்தை போய் சந்திக்க போகிறோம், அதுவும் ஒரு முறை இருந்தா பரவாயில்ல, ரெண்டு முறை இந்த நிகழ்வு நடக்குது, இதனால இது திசை திருப்பப்படும், இது பொது தளங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களை இதை மிகைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அந்த பொண்ணுக்கான நீதி வந்து பேசுறதுக்கு பதிலா பிரியங்காவும் ராகுலும் பத்தி பேசுவாங்க. ஏன் ஒரு குடும்ப வம்சாவழியில வந்த அரசியல் பின்புலத்துல இருந்து வந்த குடும்பத்துல இருந்து வந்த வாரிசுகளுக்கு இது உணர மாட்டாங்களா? அப்ப இவங்க இதை உணராமலா இந்த வேலைகளை செய்யறாங்க அப்படிங்கறதான் எங்களை போன்றவர்களோட கேள்வி. நீங்க இந்த உண்மையாகவே அந்த பெண்ணுக்கான நீதிக்காக நீங்க போராடுகிறவர்களா இருந்தால் நீங்கள் உங்களுடைய போராட்டங்களின் வடிவம் மாறி இருக்கணும். நாங்கள் ஆதரவு கொடுக்க தயார், உங்க மேல எங்களுக்கு கருத்து எங்களுக்கு வந்து முரண் இருந்தாலும் இந்த விஷயத்துல நாங்கள் ஆதரவு கொடுக்க தயார். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, அப்ப பவானி இளவெனில் அவர்கள் போராட்டம் பண்ணிருந்தா என்ன சொல்லுவாங்க? பாத்தீங்களா, தேர்தல் வருது அதனாலதான் போராட்டம் பண்றாங்கன்னு அப்பயும் நீங்க இதே முன் வச்சிருப்பீங்க? கிடையாது, நீ இந்தியா முழுக்க நீங்க பண்ணிட்டு போங்க, தலைநகரே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு உங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வச்சுட்டு போங்க. பரவாயில்லப்பா, தலித் மக்களுக்காக வந்து தான் செஞ்ச இத்தனை ஆண்டு காலம் செய்ய மறந்தத காங்கிரஸ் வந்து இந்த நேரத்துல வந்து முன்னெடுக்கிறாங்க, போராட்டங்க வடிவங்கள்ல கொண்டு வராங்க அப்படின்னு எங்களை போன்றவர்கள் நாங்க வந்து உங்களோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா நீங்க அப்படியான நிகழ்வை வந்து நீங்க செய்யவே இல்லையே.
நீங்க ஆறுதல் சொல்றன்ற பேர்ல வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து உபத்திரம் தான் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு பாஜக காரர்கள் வந்து அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று போராட்டம் நடத்துறாங்க. எதுக்கு? வழக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த நாலு பேர் மேல இருந்து வழக்கு வாபஸ் வாங்கணும் அப்படின்னு போராட்டம் நடத்துறாங்க. இது உண்மையா இல்லையா? நீங்க திரும்ப திரும்ப இந்த வழக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல காங்கிரஸோ அதனுடைய வாரிசு தலைவர்களோ இதை செய்யல. திரும்ப திரும்ப தலித்துகளினுடைய ஓட்டை நம்ம கையகப்படுத்தணும்ன்றதுக்காக திட்டமிட்டு செய்யப்பட்டதுதான் இதனுடைய நாடகமாக நாங்க பாக்குறோம். இல்ல, நீங்க காங்கிரஸ் குறித்து இவ்வளவு நேரம் பேசிருந்தீங்க, காங்கிரஸ் குறித்த விமர்சனம் தான் பண்ணிருந்தீங்க, ஆனால் உங்களுடைய வாதங்கள்லயோ உங்களுடைய வெளிப்பாடுகள்லயோ பாஜகவை அதிகமா தாக்கவே இல்லை. பாஜக தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. பாஜக பத்தி நிறைய பேசவே மாட்டேங்கிறாங்க. குரல் கொடுக்கக்கூடிய காங்கிரஸ் பத்தி பேசுறாங்கன்னா நீங்க யாரோட குரலா ஒழிக்கிறீங்க பவானி? நாங்க யாருடைய குரலாம் ஒழிக்கல தொடர். நாங்க வந்து பாதிக்கப்பட்ட தலித் மக்களின் பக்கமா இருந்துதான் நாங்க பேசுறோம். நீங்க வந்து யோகியினுடைய அரசு குற்றம் சொல்லுங்க, பாஜக வந்து இந்த வழக்குக்கு பிரதமர் மோடி எந்த வகையிலயும் வந்து இந்த பெண்ணுக்கான ஒரு நீதிக்காக எந்த ஒரு இடத்திலயும் வந்து பேசல, இதையெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக கண்டித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் A1 குற்றவாளிகள் பாஜகவாக இருந்தாலும் A2 காங்கிரஸ் இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகங்கள் மூலமா இந்த இந்த வழக்கு வந்து திசை திருப்பப்படுகிறது. இந்த விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய பாஜகவும் அந்த வழக்கு அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணும் இன்னைக்கு விவாத பொருள்ல இருந்து தாண்டி காங்கிரஸ் தான் இன்னைக்கு விவாத பொருளா இருக்கு. அதனுடைய வாரிசு தலைவர்கள் தான் இன்னைக்கு விவாத பொருட்களாகவே இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு பவானி இளவேனில் பேசல, பாஜகவை குற்றம் சொல்லல அப்படிங்கிற ஒரு பொருள் நீங்க வந்து அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க கேக்குறீங்க. ஆனா பொது தளங்கள்லயும் பொது ஊடகங்கள்லயும் பாஜகவையும் அந்த வழக்குல மரணம் அந்த படுகொலை நிகழ்த்தப்பட்ட பெண்ணை பற்றியும் எந்த அளவுக்கும் இந்த ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் வந்து பேசவே இல்லையே. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து முன் வச்சிருக்கிறீங்க பவானி மேடம். என்னோட இறுதிக்கட்ட கேள்வி அப்படிங்கிறது தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் சேர்ந்தவர்கள் மீதும் சரி பெண்களின் மீதும் சரி தொடர்ந்து இந்த சமூகத்துல வன்புணர்வுகள் வன்முறைகள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு தொடர்ந்து கலப்பணை செய்து கொண்டிருக்கிற ஒரு நபராக இதை தடுத்து நிறுத்துவதற்கு சட்ட ரீதியாக அல்லது வந்து அமைப்பு ரீதியாக எது போன்ற மாற்றங்களை விரும்புகிறார்? எதை செஞ்சால் மாற்றம் நிகழும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக இங்க தலித் பெண்கள் பெண்களுக்கும் தலித் பெண்களுக்கும் நடக்கக்கூடிய கொடுமைகள்ன்றது வந்து நாள்தோறும் நம்ம வந்து புள்ளி விவரங்கள் ஒரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு பெண் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறார் படுகொலை செய்யப்படுகிறார்ன்ற புள்ளி விவரம்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரும். ஆனா தலித் பெண்கள் இந்த நாட்டுல வாழவே முடியாதுங்கிற ஒரு சூழலை இந்திய திருநாட்டு சுதந்திரம் பெற்ற இத்தனை ஆண்டுகளும் இதை இந்த யதார்த்தத்தை தான் இங்க வந்து தலித் பெண்களுக்கு பாடமாக காட்டியிருக்கிறார்கள். இந்த நிலை மாறணும் அப்படின்னா பெண்களாகிய நாங்க எங்களுக்கான அரசியல் தலைமை எது அப்படின்னு தீர்மானிச்சு இங்க வாக்கு செலுத்த வேண்டியது இருக்கு. அதிகாரத்தை பூரா வந்து ஆதிக்க சாதிகள் கிட்ட கொடுத்துட்டு நாங்க எங்களுக்கான நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் கையேந்தி நின்றுகிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அப்போ திரும்ப திரும்ப இந்த நாட்டுல சுதந்திரம் பெற்று இத்தனை வருஷத்துல காங்கிரஸும் பிஜேபியும் தான் பெரும்பான்மையாக ஆட்சி செய்தார்கள். அவர்களால் என் தலித் மக்களுக்கான எந்த நீதியும் கிடைக்கவில்லை. தலித் மக்களுக்கான எந்த தீண்டாமை பிரச்சனையில இருந்து தீர்வு என்பது கிடைக்காம இருக்குது. அப்ப இப்ப மாற்றா ஒரு ஒரு சக்தி உருவாகினா மட்டும்தான் மாற்று அரசியல் வேணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய ஆட்சியில பெண்கள் என்ன மாதிரியான கொடுமைகள் அனுபவிக்கிறாங்கன்றது வரலாறு நெடுக்க நிறைய போராட்டங்கள் இருக்கு. அப்போ இதை வந்து மாற்றணும் அப்படின்னா நமக்கு மூன்றாவதாக ஒரு அணி வேணும், மூன்றாவதாக ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி உருவெடுத்துட கூடாது என்பதற்காகத்தான் இது மாதிரியான நாடக காட்சிகள் பல்வேறு விதமான திசை திருப்புகள் மூலமாக தொடர்ந்து காங்கிரஸும் பாஜகவும் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை தான் சமீப காலத்துல காங்கிரஸ் அரங்கேற்றியிருக்கு. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் மட்டுமே இங்க இருக்கக்கூடிய அதுவும் ஒரு பெண்ணினால் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒடுக்கப்படுகிற பெண்களுக்கு அத்துணை பேருக்குமான தீர்வா இருக்கும்ன்றது என்னை போன்றவர்களுடைய கருத்து. நிச்சயமா பவானி மேடம், தொடர்ந்து இந்த ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்புணர்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருவோரும் களப்பணியில் ஈடுபட்டு வருமா உங்கள்கிட்ட வந்து இந்த கருத்தினை பற்றி விவாதித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இணையத்தின் வாயிலாக அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் செம்மையாக பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.